ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்குங்க? நம்ம பாட்டின் பேத்தி வி சேனலில் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன உதவி. உங்களை சுற்றி இருக்கும் சின்ன உயிர்கள் எடுத்து உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் சாப்பாடு செய்வோம். அந்த எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு, பாதி அளவு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுவற்றிலோ மொட்டை மாடியிலோ வச்சிங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து சாப்பிட்டு போகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தில் ரெண்டு டப்பா கட்டி வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவேன். இன்னொரு டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருவேன். அதில் வந்து காக்கா, அணில், குருவி அப்படின்னு ஒரு கைப்பிடி சாதத்தில் தான் வைப்பேன். அதே வந்து எத்தனை உயிரினங்கள் வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன உதவியை தான் நானும் உங்களை வந்து செய்ய சொல்கிறேன். அப்புறம் மொட்டை மாடி இருக்குது. மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மயில் வரும். அங்கே வந்து அந்த மொட்டை மாடியில் வந்து கம்பு, அரிசிலாம் தூவி விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து மயிலும் புறாவும் வந்து சாப்பிடும். ஓகே, இப்போ வந்து இந்த அழகை வந்து பாருங்கள், அதுங்களாம் எவ்வளோ ஒற்றுமையாக எப்படி சாப்பிடுதுங்கன்னு. ஸோ நான் ஒரு கைப்பிடி சாத அளவு தான் வச்சுருக்கேன். இதை வந்து எத்தனை உயிரினங்கள் வந்து சாப்பிடுது பாருங்கள் அழகாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த காகம் தான் வந்து எப்பொழுதுமே வந்து சாப்பிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புல்புல் தாரா குருவி சாப்பிடும். இது வந்து பேராக இருந்துச்சு. இப்போ வந்து இதுங்களுக்கு நாலு குருவி குஞ்சுங்கள் இருக்குது. அதுங்களுக்கு அழகாக ஊட்டி விடும். அந்த ஊட்டி ஒரு அழகாக பார்த்திங்கனாலே ரொம்ப அழகு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொட்டாங்குச்சியில் தான் கட்டி வச்சுருந்தேன். ஆனால் காக்கா வந்து அந்த கொட்டாங்குச்சி வந்து கழட்டி கழட்டி உருவி விட்டுறதுனால நான் இந்த டப்பா வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா மழுங்கலாக ஆக்கி தான் கட்டி வச்சுங்க, ஏன்னா குத்திடுன்ட்டு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து அதனோட குஞ்சுங்களுக்கு வந்து இறை ஊற்றுறது பாருங்கள். ஸோ அத்தனோண்டு சாப்பாட்டில் எத்தனை உயிரினங்கள் வந்து அழகாக வந்து சாப்பாடை வந்து ஷேர் பண்ணிக்குது பாருங்கள். ஸோ புல்புல் தாரா வந்து இப்போ வந்து தண்ணி குடிக்குது. ஸோ இந்த குருவி பேர் தான் புல்புல் தாரா. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள செடி வச்சுருப்போம், அதில் உள்ள கீரையெல்லாம் சாப்பிட வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அணில். ஸோ ஒரு கைப்பிடி சாப்பாட்டே வந்து எத்தனை உயிரினங்கள் வந்து சாப்பிடுது பாருங்கள். இதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க அதுங்களும் உயிர் வாழ்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை எல்லா உயிரினங்களுக்கும் மறக்காமல் பண்ணிவிடுங்க.